ஒமிக்ரான் வைரஸ் குறித்து தமிழக அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம். இந்த பர்டிகுலர் ஒமிக்ரான் வைரஸ் வந்து WHO வந்து 26th நவம்பர் நோட்டிஃபை பண்ணாங்க. இந்த தகவல் வந்த உடனே நாம் வந்து ஒரு 4-5 சர்வீலன்ஸ் மெக்கானிசமை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். சர்வீலன்ஸ் மெக்கானிசம்னா என்னென்னா, முதல்ல வந்து இது இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வழியாக வரும் அப்படின்றதால எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்க்ளூடிங் டிரான்சிட்டில் வந்தாலும் அதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நோடல் ஆஃபீஸர்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த அப்பாயிண்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிவில் ஏவியேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட கைட்லைன்ஸ் பிரகாரம் கண்ட்ரிஸ் அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு 12 கண்ட்ரி இப்போதைக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வர எல்லா பேசஞ்சர்ஸையும் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு வந்ததும் ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஹோம் குவாரண்டைன் பண்ணி 8வது நாள் இன்னொரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டும் எடுப்போம். ஸோ இது பிரகாரம் இதை வர்றதை நம்மளோட ஜினோமிக் சீக்வன்சிங் லேபில் போட்டு அதனோட அந்த ஜினோமிக் சீக்வன்சிங்கை நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். பொதுமக்களுக்கோட வேண்டுகோள் என்னென்னா, கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கம்பல்சரியாக பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த வித உருமாற்றம் வந்தாலும் அதுக்குலேருந்து நம்ம டெஃபினட்டாக மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.